வந்து ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு தியானத்திலிருந்து ஞானத்திற்கு. தியானத்திலிருந்து ஞானத்திற்கு நாம தியானம் பண்ண பண்ண நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும். தியானம் பண்ண பண்ண நிறைய சத்தியமான விஷயங்கள், எது உண்மை எது தர்மம் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரிய வரும். அப்படி புரிய வந்த அந்த விஷயங்களை, அந்த தகவல் நாம தியானம் பண்றப்போ நிறைய விஷயங்கள் நாம படிச்சு தெரிஞ்சுக்குவோம். மற்ற மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து, அப்புறம் பத்ரிஜியோட ஸ்பீச்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்குவோம். அந்த தெரிஞ்ச அந்த விஷயங்களை வந்து நாம அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில அதை வந்து ஒன்று ஒன்றா நாம் அப்ளை பண்ண நம்மளுடைய வாழ்க்கையில அதை ஒன்று ஒன்றா செயல்முறைப்படுத்த அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அந்த அறிவு, அந்த தகவலானது ஞானமா நாம உணர ஆரம்பிப்போம். நாம எப்போ வந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்த வந்து உணர ஆரம்பிக்கிறோமோ அதை தான் ஞானம், அதாவது புரிதல், நன்கு புரிதல், அந்த ஒரு நிலையை தான் ஞானம். ஞானம்னா ஏதோ பெரிய விஷயம், ஞானிகள் முனிவர்கள் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றதுலாம் இல்லை. எந்த ஒரு விஷயத்த வந்து நாம ஆழ்ந்து உள்ளார்ந்து அதை வந்து உணர்ந்து புரிஞ்சுக்கிறோமோ அதை தான் ஞானம் சொல்லுவாங்க. இப்போ தியானம் பண்ணி பண்ணி நமக்கே நிறைய விஷயங்கள் நமக்கே புரிய வரும். ஏன் நாம இப்படி கோவப்படுறோம், சரி இந்த மாதிரி கோவப்படாத இருக்கலாம், ஏன் நாம இப்படி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கோம், சரி ஏன் வந்து பழசை சாப்பிட்டுட்டு இருக்கோம், சரி ஃப்ரெஷ்ஷா தான் செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்ற அந்த உணர்வு வந்து நமக்கே தோண ஆரம்பிக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் நாம தியானம் பண்ணி பண்ணி தோண ஆரம்பிக்குதோ தெரிய வருதோ அந்த விஷயங்களை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அதை வந்து செயல்முறைப்படுத்துறப்போ அதை வந்து உணர ஆரம்பிப்போம், அதை தான் வந்து ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து தியானத்திலிருந்து ஞானம், அதாவது சரியான புரிதல், தியானம் பண்ணி பண்ணி நிறைய தகவலை நாங்கள் சேகரித்து வச்சுட்டு அதை நல்லா புரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துறப்போ அந்த புரிதல் வந்து இன்னும் அதிகப்படியான புரிதலோட விழிப்புணர்வோட நம்ம வாழ முடியும், அதை தான் ஞான நிலை. இந்த மாதிரி ஞான நிலை வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறப்ப அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்படி ஒரு ஐந்து விஷயத்தை மட்டும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். அந்த ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஞானம்னா என்ன, அது எத்தனை வகைப்படும், அடுத்தது தர்மம்னா என்ன, அதாவது தர்ம நெறியில எல்லாரும் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தர்மம்னா என்ன அப்படின்றத ரெண்டாவது விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மூணாவது விஷயமா நாம வந்து இந்த ஆன்மா வந்து அழிவற்றது அப்படின்ற அந்த விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததா நாம வந்து மகத்தான செயல்களை வந்து தியானத்தின் உதவியோடு எப்படி செய்ய முடியும், மகத்தான செயல்களை தியானத்தின் உதவியோடு எப்படி செய்ய முடியும் அப்படின்றத நாலாவது விஷயமா நாம தெரிஞ்சுக்கலாம். ஐந்தாவது விஷயமா ஆன்ம வளர்ச்சி விரைவா அடையறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்ற இந்த அஞ்சு விஷயத்தையும் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இதைதான் தியானத்திலிருந்து ஞானத்திற்கு. தியானத்திலிருந்து நாம வந்து படிப்படியா முன்னேறி ஞானம், எல்லா விஷயத்தையும் ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்கணும். ஞானத்தை அடையறதுக்கு நாம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஞானம் அடையறதுக்கு, ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்றதுனால அந்த ஞானத்தோட முடிஞ்சிடுது, அதுதான் எண்டு அப்படின்னு நாம நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப எப்படி நமக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள செல்ஸ் எத்தனை இருக்கு நம்மளால எண்ண முடியாது. கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு, கோடிக்கணக்கான அணுக்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதே மாதிரி உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கோடிக்கணக்கான உலகங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான பிளானட், கோடிக்கணக்கான மில்கிவே, சூரிய மண்டலம், எல்லாமே கோடிக்கணக்கில் இருக்கு. அதை எப்படி நம்மளால எண்ணி ஒரு எல்லை, இதுதான் எல்லை அப்படின்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் ஞானத்திற்கும், இதுதான் எல்லை, இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. ஒரு ஒரு நிலையிலையும் நாம தெரிஞ்சுக்கிட்டே அடுத்து அடுத்து அடுத்துன்னு போய்கிட்டே இருப்போம். அதை வந்து நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தியானத்திலிருந்து ஞானத்திற்கு ஞானம் தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி நாம நினைச்சிட்டு இருப்போம். அதுவும் வந்து அதுவும் அறியாமை தான். ஞானம்ன்றது வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு நிலையிலையுமே நாம வந்து கத்துக்கிட்டு அடுத்து 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 போயிட்டே இருக்கணும். எப்படி நம்ம அணுக்களை எண்ண முடியாதோ அதே மாதிரி தான் அந்த ஞானம் வந்து இதுதான் எல்லை அப்படின்றத நாம வகுக்க முடியாது. அதை வந்து நாம முதல் புரிஞ்சுக்கணும். இப்போ அஞ்சு விஷயம் நாம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற ஞானமான அஞ்சு விஷயம். முதல் ஞானம், ஞானம் அதை வந்து இன்னும் எளிமையா பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு செயலை நாம செய்யறோம். ஒரு செயலை செய்யறப்போ அதை வந்து சத்தியமான செயலா இருக்கணும், அதுல வந்து முழு விழிப்புணர்வோட நாம செய்யணும், அவ்வளவுதான், இதுதான் ஞானம் அப்படின்னு எளிமையா நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ஒரு செயலை செய்யணும்,
அந்த செயலை வந்து முழு கவனத்தோட, விழிப்புணர்வுனா முழு கவனத்தோட. அதே மாதிரி உண்மையா ஒரு சத்தியமா அதை செய்யணுன்றது வந்து நாம எந்த அந்த செயல் மூலியமா யாருக்கும் ஒரு தீங்கு ஏற்படக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு விலங்கை கொள்றதோ, இல்ல மத்தவங்க விஷயத்துல போய் தலையிடுறதோ, இல்ல அவங்களோட சுதந்திரத்தை நாம வந்து பறிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு சத்தியமான விஷயம். அப்போ ஒரு செயலை நாம செய்யறப்போ முழு விழிப்புணர்வோட முழு கவனத்தோட செய்யணும். அதுவும் இல்லாம அது வந்து சத்தியமான விஷயங்களா நம்ம தர்ம ரீதியில நம்ம செய்யணும். இதை தான் ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஞானத்தை இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. அது என்னன்னா பௌதிக ஞானம் ஒண்ணு, ஆன்ம ஞானம் ஒண்ணு. பௌதிக ஞானம் ஒண்ணு, ஆன்ம ஞானம் ஒண்ணு. இந்த பௌதிக ஞானம் பிசிக்கல் விஸ்டம் சொல்லுவாங்க. இந்த பௌதிக ஞானம்னா என்னன்னு பார்த்தோம்னா, பௌதிக இந்த உடலுக்கு, பௌதிகம்னா இந்த பிசிக்கல் பாடி, இந்த ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இந்த உடலுக்கு நாம என்னென்ன விஷயங்கள் நாம சரியான முறையில கொடுக்கணுமோ அதை சரியான முறையில கொடுக்கணும், அதுதான் பௌதிக ஞானம். அந்த பௌதிக உடல், பௌதிக உலகத்திற்கு தேவையான அந்த விஷயங்களை எல்லாம் நாம சரியா பண்ணணும், அதைதான் பௌதிக ஞானம்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சரியான உணவு, அந்த சரியான உணவுல சைவம் தான், சைவம் தான் சரியான உணவு. அடுத்தது சரியான தூக்கம், அதே மாதிரி ரொம்ப சுத்தமா நம்ம உடலை வச்சுக்கணும், ஆடையெல்லாம் சுத்தமா போட்டுக்கணும். அந்த மாதிரி நம்ம பிசிக்கல் உடலுக்கு என்னென்ன தேவையோ, அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு சத்தம் கொடுத்தோ இல்ல வேற ஏதாவது தொந்தரவு கொடுத்தோ மற்றவங்க விஷயத்திலயும் தலையிடக்கூடாது. இந்த மாதிரியான பௌதிக ஞானம்ன்றதுல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பௌதிக வளர்ச்சிக்குமே எது தேவை எது தேவையில்லை அப்படின்றதுல அந்த புரிதல் இருக்கணும். நம்ம காசிப் பண்ணக்கூடாது, தேவையில்லாத மற்றவங்க விஷயத்துலலாம் தலையிடக்கூடாது, தேவையில்லாத பேச்சுக்கள் அதெல்லாமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட பௌதிக வளர்ச்சியே தடைபடும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய பௌதிக வளர்ச்சிக்கு உதவி பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் நம்மளால முடிந்த இயன்ற உதவிகளை செய்யணும். இதுதான் வந்து பௌதிக ஞானம். ஞானத்திலேயே ரெண்டா பிரிக்கிறாங்க, பௌதிக ஞானம் ஒண்ணு, அடுத்தது ஆன்ம ஞானம். இப்ப பௌதிக தியானத்தை பத்தி பார்த்தாச்சு, அடுத்ததா ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானம் சோல் விஸ்டம். இப்போ ஆன்மாவோட வளர்ச்சிக்கு, ஆன்மாவோட வளர்ச்சிக்குன்னா சத்தியமான விஷயங்கள் என்னென்ன, ஆன்மானா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆன்மா வளர்ச்சிக்கு நாம என்னென்ன செய்யணும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும், அதைதான் ஆன்ம வளர்ச்சின்னு சொல்றாங்க. இந்த ஆன்ம வளர்ச்சிக்கு எது தேவை தேவையில்லை அப்படின்றத வந்து நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி தேவையான விஷயங்கள் வந்து முக்கியமா மூணு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா தியானம் பண்ணணும், நாம ஆனாபானசதி இந்த மூச்சின் மேல் கவனம் வைக்கணும். அந்த தியானம் பண்றப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும். நாம தியானம் பண்றப்போ அந்த இயற்கையின் சக்தி, அதாவது காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல, விஸ்வசக்தி, அந்த எனர்ஜியை நமக்குள் வாங்கிக்கிறோம். அது மூலியமா நம்ம நாடி நரம்பு மண்டலங்கள் எல்லாமே சுத்திகரிப்பு நடக்குது. அது மூலியமா நம்ம உடல் நல்லா இருக்கு, ஆன்மா நல்லா இருக்கு, நம்ம உணர்வு நிலை நல்லா இருக்கும், அதே மாதிரி மனமும் ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால தியானம், தியானம் தான் முதல் ஆன்ம ஞானத்துல வருது. அடுத்ததா புத்தகம் வாசித்தல், நல்ல ஆன்மீக புத்தகங்களை படிக்கணும். அதுக்கு அடுத்ததா அனுபவத்தை கேட்கணும், அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். மற்ற மாஸ்டர்ஸோட மற்ற ஞானிகளுடைய அனுபவத்தையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அனுபவமும் நம்ம சொல்றப்போ அது வந்து மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதனால இந்த மூணு முக்கியமான விஷயங்களும் இந்த ஆத்ம ஞானம், அதாவது ஆத்மா வளர்ச்சி அடையறதுக்கு, ஆன்ம வளர்ச்சிக்கு இந்த முக்கியமான இந்த மூணு விஷயத்த நாம தெரிஞ்சு அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அதை வந்து ஃபாலோ பண்ணணும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தணும். இதை வந்து இது எல்லாம் செயல்முறைப்படுத்தப்படுத்த எது தேவையான ஆத்ம வளர்ச்சிக்கு எது தேவையான விஷயம், ஆத்ம வளர்ச்சிக்கு எது தேவையில்லை அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு ஏற்பட்டுடும். அதுக்கப்புறம் ஆன்ம ஞானம் நம்மளால ஈஸியா அடைய முடியும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதை வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா, மகத்தா, ரொம்ப அதிசயத்தக்க எண்ணங்களோட நாம செய்ய முடியும். அதனால செயல்கள் நாமளே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, நம்மளுடைய பேச்சு நடவடிக்கை, நம்மளுடைய குணங்கள், இது எல்லாமே ஒரு ஞான ரீதியா ரொம்ப விழிப்புணர்வா ஞான ரீதியா அமையும். இதை தான் ஞானம் ரெண்டா பிரிச்சு ஆத்ம ஞானம் பௌதிக ஞானம் சொல்லியிருக்காங்க. இது வந்து நாம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணுவோம். நம்மளோட செயல்முறையில நாம வந்து விழிப்புணர்வா, ஓ நம்ம வந்து உடலை நல்லா பாத்துக்கணும், உடலும் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஆன்ம முன்னேற்றத்திற்கு நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்றப்ப நமக்கு வந்து லைஃபே ரொம்ப ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் அமையும்.
அதுதான் முதல் விஷயம். அடுத்ததா தர்ம நெறியில வாழணும் அப்படின்னு நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பத்ரிஜி உட்பட நிறைய மகான்கள் வந்து தர்ம நெறிப்படி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அந்த தர்ம நெறி அப்படின்னா, தர்மத்தை தான், தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தர்மத்தையே ரைட்டியஸ்னஸ், உண்மை, சத்தியம், தர்மம், இது எல்லாமே ஒன்று தான், ஒரே பொருள் தான் கொடுக்கும். இந்த தர்மத்தை வந்து மூணாக பிரிக்கிறாங்க. இந்த தர்மத்தையே மூணு வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வந்து தேக தர்மம், அடுத்தது சமுதாய தர்மம், அடுத்தது ஆன்ம தர்மம். முதல் வந்து தேக தர்மம், தேகம்னா உடல், உடல் சார்ந்த தர்மம். அடுத்தது சமுதாயம், சொசைட்டி தர்மம். அடுத்தது வந்து சோல் தர்மம், அதாவது ஆன்ம தர்மம். இந்த தேக தர்மம், உடல் தர்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உடலை வந்து, இந்த உடல் இருக்க, இந்த ஃபிசிக்கல் உலகத்துக்கு நாம் வரதுக்கு இந்த உடல் மூலியமாக தான் நாம் வந்திருக்கோம். அப்போது இந்த உடலை வந்து நாம் தர்மத்தின்படி வாழணும், தர்மத்தின்படி வழி நடத்தணும். அப்படி என்ன வழி நடத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், ஆரோக்கியமான உணவு கொடுத்து உடலை வந்து நல்லா பார்த்துக்கணும், பசிச்சு சாப்பிடணும். அப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஆனந்தமாகவும் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உடல் வந்து ஒரு வாகனம் மாதிரி நமக்கு உதவி பண்ணும். நாம் ஒரு பயணம் பண்ணணும், இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, எப்படி வாகனம் வந்து சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிட்டு எல்லாம் பெட்ரோல்லாம் போட்டு வச்சுக்கிட்டா ஈஸியாக போகிறோமோ, அதே மாதிரி தான் இந்த உடலுமே. இந்த உடலை வந்து ஒரு வாகனமாக, ஒரு வீடாக தான் நாம் வந்து வாடகைக்கு வாங்கிட்டு வந்து குடியிருக்கிறோம். நாம் வந்து இந்த உடலை வந்து சுத்தமாக பார்த்துக்கிட்டு, அடுத்த நிலையான, அடுத்து நாம் இறக்குறப்போ இந்த உடலை இங்கேயே விட்டுட்டு நம்மளுடைய ஆன்மா மட்டும் பிரிஞ்சு போகும். அப்புறம் வந்து இந்த உடலை வந்து வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாகனமாக நாம் வந்து உபயோகப்படுத்தணும். உடல் வந்து தேவை தான், ஆனால் இந்த உடல் மட்டுமே நாம் இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நமக்குள்ளே இருக்கிற நிறைய செல்ஸ் நமக்குள்ளே இருக்குது, நம்ம உடலுக்குள்ளே. அந்த செல்ஸ் எல்லாமே நாம் யாருன்ற அந்த விஷயம் வந்து செல்ஸ், இந்த அணுக்களுக்கு தெரியும். ஆனால் நாம் தான் அந்த அணுக்களை வந்து சரியாக புரிஞ்சுக்கல. அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே தியான பயிற்சி பண்ண பண்ண இந்த எல்லா விஷயங்களுமே நமக்கு புரிய வரும். நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற அணுக்களாக இருக்கட்டும், அதை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்குவோம். அதேமாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், அதை பற்றியும் நாம் நல்லா தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு வந்து நாம் வந்து தியான பயிற்சியில் ஈடுபடணும். அதே மாதிரி இந்த உடலை வந்து நல்ல ஆரோக்கியமான முறையில் நாம் வந்து ஃபாலோ வச்சுக்கணும். இந்த உடலை வந்து ஆரோக்கியமான நிலையில் வச்சுக்கணும். இப்போது ஒரு, இப்போ ஈரோட்லேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா, ஒரு காரோ ஒரு ஏதோ ஒரு வாகனத்தை நாம் எடுத்துக்கிட்டு, பஸ்ஸோ காரோ ஏதோ எடுத்துக்கிட்டு நாம் வந்து பயணம் பண்ணுவோம். அப்போது பயணம் பண்ணுறப்போ அதே மாதிரி தான் நம்மளோட உடலும்னு சொல்கிறாங்க. அப்போ பயணம் பண்ணுறப்போ அந்த காருக்கு என்னென்ன தேவையோ, அந்த ஆயில், பெட்ரோலாக இருந்தால் பெட்ரோல் போடணும், அதே மாதிரி டீசல் காராக இருந்தால் டீசல் போடணும். அதே மாதிரி தான் நம்ம உடலும், நம்ம உடலுக்கு ஏற்ற ஆகாரம் வந்து சைவம் தான். இப்போ எப்படி பெட்ரோல் காலுக்கு டீசலை மாற்றி போட்டால் சரியாக வராதும், அதே மாதிரி தான் நம்மளோட உடல் அமைப்புமே நம்ம சைவம் சாப்பிட்ற மாதிரியான உடல் அமைப்பு. இதில் வந்து அசைவம், மாமிசங்கள், மற்ற மிருகங்களை கொன்று சாப்பிட்றதுனால நம்ம உடல் வந்து பழுதடையுது. அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ளே வச்சிருக்கிறதுனால, இப்போ எப்படி பெட்ரோலையும் டீசலையும் மாற்றி போட்டால் கார் வீணாகுமோ, அதே மாதிரி தான் தேவையில்லாத மற்றவங்களை பற்றி காசிப் பேசுறது, புரளி பேசுறது, அதே மாதிரி தேவையில்லாத உணவுகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத ஒரு தூக்கம், இது எல்லாமே நம்ம உடலை வந்து சரியில்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். இது எல்லாமே தேக தர்மத்தில் வருது. அந்த தேக தர்மம்ன்றது வந்து இது எல்லாமே சரி பண்ணணும். நம்ம சரியான பேச்சு இருக்கணும், சரியான சுத்தமான உடல்நிலை இருக்கணும், சரியான எண்ணங்கள், இது எல்லாமே இருந்தால் தான் அந்த உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடலையும் நாம் சரியான முறையில் பார்த்துக்கணும். அதுவுமே ஒரு தர்மத்தில் வருது. அதை தான் தேக தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா சமுதாய தர்மம். நாம் சமுதாயம்னா சமுதாயம் வேறு, நாம் வேறு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது. நாமளும் சமுதாயத்தில் ஒரு அங்கம் தான், நம்மளும் ஒரு சமுதாயத்தில் ஒரு பாகம் தான் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டா அப்போ தான் நம்ம வந்து நாமளும் இதில் ஒரு பங்கு தானே அப்படின்ற அந்த பொறுப்பும், நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும், ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணமே நமக்கு வரும். அதனால் சமுதாயமும் நாமளும் ஒன்று தான், சமுதாயத்தில் ஒரு அங்கம் தான் நாம் அப்படின்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதோ சமுதாயம் வந்து ரொம்ப ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருந்தால் தான் நாமளும், சமுதாயத்தில் வாழற நாமளும் வந்து ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நாம் செய்யணும்.
இந்த மக்களுக்காக இருக்கட்டும், நாம நம்மக்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா உண்மையாக யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அவங்க படிக்கிறதுக்கு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சாப்பாடு உணவு இருந்தால் அவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். இது எல்லாமே என்னென்னா உண்மையாக யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்து, அதுக்குமே தியானம் தான். இவங்க உண்மையாலுமே இவங்களுக்கு வந்து பண உதவி தேவையா, சாப்பாடு உதவி தேவையா, இல்லை ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு பொருள் சார்ந்த உதவி தேவையா அப்படின்றத நாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே தியானம் வந்து பேருதவியாக இருக்கும். எப்படின்னா நம்ம சுவாசத்தை கவனிக்கிறப்ப நம்ம விழிப்புணர்வு நிலை அதிகமாகும், அதாவது நம்மளோட புரிதல் நிலை அதிகமாகும். அப்போ வந்து நமக்குள்ளேயே அகக்குரல், அந்த உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவே சொல்லும் நீ இவங்களுக்கு செய்யலாம் இல்லாட்டி இவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அது ஏதோ ஒரு விதத்தில் அது நம்ம தடுத்து நாம் வந்து சேஃப் ஜோனில் இருந்துருவோம். அப்படி இல்லை உண்மையாலுமே அவங்களுக்கு தேவைன்னா அது தன்னால் நாம் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி நம்ம உள்ளுணர்வே நம்மளை வழி நடத்தும். அதுதான் நம்மளுடைய ஆன்மா வழி நடத்துறது. அதுக்கு தான் தியானம் பண்ணி நாம் வந்து அறிவு வந்து தெளிவாக இருக்கணும், புத்தி கூர்மையாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய ஆன்மாவே நம்மளை வழி நடத்தும். இதுலேயுமே அதாவது ஒரு உதவி பண்ணுறோம் அப்படின்னாலுமே அது நாம் வந்து உண்மையாக அவங்க கஷ்டப்படுறாங்களான்னு பார்த்து பண்ணணும், இல்லாட்டி அந்த உதவி வந்து வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரியான சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யணும், அது வந்து சமுதாய தர்மத்தில் வந்துடுது. அதே மாதிரி ஆன்மீக தர்மமும் செய்யணும், அதாவது ஆன்மீக ரீதியாக ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க, தியானம்னா என்னன்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு போய் தியானம் சொல்லித்தரணும், ஒரு தார்மீக ஆதரவு வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு ஐடியாவோ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நாம் சொல்லித்தரலாம். அதே மாதிரி என்னதான் நாம் வந்து தானம் பண்ணாலுமே எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு வந்து தியான தர்மம் தான், அதாவது தானத்திலே சிறந்த தானம் வந்து தியான தானம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தியானத்தை யார் கேட்டாலும் யார் வந்தாலுமே நாம் அதை சொல்லித்தரத்துல தான் முதல் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்கணும். இதுதான் சமுதாய தர்மத்தில் சமுதாயத்தோட ஒரு அங்கம் தான் நாமளும். சமுதாயம் வந்து ஆனந்தமாக ஆரோக்கியமாக அமைதியாக இருந்தால் தான் நாமளும் அந்த சமுதாயத்தில் வளர நாமளும் ஆனந்தமாக அமைதியாக இருக்க முடியும். நம்மளால் இயன்ற உதவியை உண்மையாலுமே யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற அது பொருள் உதவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு தார்மீக ஆதரவாக இருக்கட்டும், இல்லை ஒரு கல்விக்கான உதவியாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சமுதாய தர்மம். அடுத்ததான் இந்த தர்மத்திலே மூணாவதா, முதல் தேக தர்மம், அடுத்தது சமுதாய தர்மம், மூணாவதா ஆத்ம தர்மம். இந்த ஆத்ம தர்மம் இது என்ன ஆத்ம தர்மம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் இந்த பூமியில் பிறப்பெடுத்து வந்திருக்கோம். நாம் யார், நாம் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோம், நம்மளுடைய செயல்கள் என்ன, நாம் எதை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் நமக்கு மொதல் தெளிவு இருக்கணும். மொதல் அந்த விஷயம் இதேமாரி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தியானம் பண்ணி பண்ணி நாம் யார், நாம் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோம், நம்மளுடைய சேவை என்ன, நாம் எந்த விஷயத்தை நம்ம ஃபேமிலிக்கு நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய உடல் நலத்துக்கும் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கும் நாம் என்ன செய்யணும், சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்ற அந்த தெளிவு நமக்குள்ளேவே வரணும். அது வந்து தியானம் மூலயமா நமக்கு தெரிய வரும். அப்படி கண்டுபிடிச்ச நாம் தெரிஞ்ச நாம் எதுக்கோசரம் வந்திருக்கோன்ற தெரிஞ்ச அந்த விஷயத்தில் வந்து அந்த செயலில் வந்து நம்மளுடைய முழு கவனத்தை செலுத்தணும். அதாவது அந்த செயல் நாம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த செயலில் வந்து நாம் முழு கவனத்தை செலுத்தி அதை வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு மகத்தான விஷயமாக நாம் அதை வந்து செய்யணும். ஏன்னா அதை செய்யறப்போ தான் நாம் எதுக்கு இந்த பிறப்பெடுத்தோம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து நம்ம செய்ய செய்ய தான் அது நிறைவு பெறும், அப்போ தான் அது முழுமையாகும். அப்படி நாம் செய்யாத வேற ஏதாவது இந்த பௌதிக உலகத்துக்கு ஒரு சோம்பேறித்தனமாகவோ, இல்லை காசுன்னு காசு பின்னாடி சம்பாதிக்கிறதுல போகிறோம், இல்லை வேறு ஏதோ விஷயம் செஞ்சுட்டு தேவையில்லாத ஒரு லக்ஸூரியஸான லைஃப் வாழணும் அப்படின்ட்டு இருந்தோம்னா நாம் திரும்ப மறுபிறப்பு, நாம் நம்மளுடைய ஹோம்ஒர்க்கை செய்யலைன்னா திரும்ப வந்து மறுபிறப்பு எடுத்து அந்த செயலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும், நாம் பெண்டிங் வச்சுருக்க எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப இறப்போம், திரும்ப மறுபிறப்பு எடுப்போம், திரும்ப இறப்போம், மறுபிறப்பு எடுப்போம். இந்த சுழற்சியானது சுற்றிக்கிட்டே இருக்கும் சக்கரம் மாதிரி. அதனால தான் இந்த ஆன்ம தர்மத்தில் நாம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் முழு கவனத்தை செலுத்தி சிறப்பாக அந்த செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
செஞ்சு முடிக்காத நாம நேரத்தை வீண் பண்ண கூடவே கூடாது அப்படின்றத ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆத்ம தர்மத்துக்கு தேவையான விஷயங்கள் என்ன, தேவையற்ற விஷயங்கள் என்னன்றதுலையும் நாம பிரிச்சு பார்க்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த தேவையான விஷயங்கள்ல மறுபடியும் அந்த தியானம், புத்தகம் வாசித்தல், அனுபவம் பகிருதல் இது எல்லாமே வந்துடுது. அதனால இந்த மூணும் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். தியானம் செய்யணும், நல்ல ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆன்ம ஞானம், அதாவது ஆன்ம அனுபவம், நாம புத்தகத்தின் மூலயமா கிடைக்கப்பெற்ற ஆன்ம அனுபவமா இருந்தாலும் சரி, தியானத்தின் மூலயமா கிடைக்கப்பெற்ற ஆன்ம அனுபவமா இருந்தாலும் சரி, அதை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கணும். மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடியே மற்றவங்களுடைய அனுபவத்தை நாம முதல் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புத்தகங்கள் படிக்கிறப்பையும் நிறைய பேரோட அந்த வாழ்க்கை வரலாறே கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்படி தியானத்துக்கு வந்தாங்க, என்னென்ன ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சாங்கன்னு அதை நாம படிக்கிறப்போ நம்மளுடைய அனுபவத்திலையும் அது ஆட் ஆயிடும். அப்போ நாம சேகரிச்சு வச்சிருக்க அனுபவம் இல்லாத மற்ற ஆன்ம ஞானிகள், மற்ற பிஎஸ்எஸ் மாஸ்டர்ஸ், மற்ற பிஎம்சி மாஸ்டர்ஸ் சொல்ற எல்லா விஷயத்தையும் நாம சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறப்போ நம்மளுடைய அனுபவமானது விரிவடையுது. அப்போ நம்மளுடைய ஞானமானது, நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயமானது, அந்த இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகுது. அதையும் நாம சேர்த்து அப்ளை பண்றப்போ, அந்த தகவல் கேட்டு வச்சிருந்த அந்த தகவலையும் சேர்த்து நம்மளுடைய வாழ்க்கையில நாம பின்பற்றுறப்போ அது வந்து ஞானமாகுது, நம்மளுடைய ஞான நிலையே விரிவடையும். அப்போ நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க வரும், நம்ம செய்யற செயல்ல ஒரு தெளிவு இருக்கும். அதனால நாம இந்த மூணு விஷயத்தையும், இந்த மூணு அடிப்படையான விஷயத்தையும் மறக்காம நாம வந்து செயல்முறைப்படுத்தணும். இததான் ஆன்ம தர்மத்துல சொல்லியிருக்காங்க. தர்மம் வந்து மூணா பிரிக்கிறாங்க. தேக தர்மம், அதாவது உடல் தர்மம், சமுதாய தர்மம், அடுத்ததா ஆன்ம தர்மம். இது மூணுத்தையும் நாம கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்ததா மூணாவது விஷயமா ஆன்மா அழிவற்றது அப்படின்ற அந்த சத்தியத்தை வந்து நாம தெரிஞ்சுக்கணும். ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த உடலுக்கு தான் அழிவே தவிர ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. நாம வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டுலே, இந்த பூமியிலேயே, இந்த பௌதிக பூமியிலே நம்ம உடலை விட்டுட்டு நம்மளுடைய நினைவுகள், நாம செஞ்ச செயல், அந்த மெமரிஸோட, நம்மளுடைய நினைவுகளோட அடுத்த நிலைக்கு போவோம் அப்படின்ற அந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி தொப்புள் கொடின்ற ஒண்ணு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாவையும் குழந்தைகிட்டையும் இருக்கிற அந்த தொப்புள் கொடியை பிரிப்பாங்க. அதை பிரிச்சதுனால இவங்க வேற, அவங்க வேற இறந்துருவாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய ஆன்மாவையும் கோர்த்து வைக்கிறது அந்த வெள்ளி கொடி, வெள்ளி இழைன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளி இழை வந்து அறுக்கப்பட்டு நாம இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடலை மட்டும் இந்த பூமியில விட்டுட்டு நம்மளுடைய ஆன்மா அடுத்த நிலைக்கு போயிடும். நாம இந்த தர்மத்தின் படி வாழ்ந்து எல்லா விஷயத்திலையும் நாம செஞ்சு முடிச்சிட்டோம், நம்மளுடைய செயல்கள் நாம சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்ம மறுபிறப்பு எடுக்க தேவையில்லை, நம்ம அடுத்ததுன்னு போயிட்டு வேற வேற நிலைக்கு போகலாம். ஆனா நாம செய்யாத பெண்டிங் வச்சிருந்தோம்னா அதை நாம திரும்ப அந்த ஒரு விஷயத்த பெண்டிங் வச்சிருந்தாலுமே, ஒரு விஷயத்த சரியா பண்ணாத வச்சிருந்தாலுமே நாம திரும்ப மறுபிறப்பு எடுத்து அந்த செயலை செஞ்சு முடிச்சுட்டு தான் நாம இந்த பூமியை விட்டு போக முடியும். இப்ப எப்படி நாம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு ரெக்கார்ட் எல்லாம் எழுதுறப்போ டிராயிங் நல்லா வரைஞ்சி எடுத்துட்டு போய் கொடுக்கணும், அப்படி அதுல ஏதாவது பிழை இருந்தது சரியா அந்த புக்லயும், இந்த ஒரு பாட்னி புக்கா இருந்தாலும் ஜுவாலஜி புக்கா இருந்தாலும் அந்த புக்ல இருக்கிற அதே அமைபாவியும் நாம இப்ப ரெக்கார்ட்ல எழுதுற வரையறப்ப சரியா வரையல அப்படின்னா எப்படி அந்த பேப்பரை கிழிச்சிட்டு மறுபடியும் வரைய சொல்லி மேம் அனுப்புவாங்களோ அதே மாதிரிதான் நாம இந்த பூமியில நாம செய்ய வேண்டிய அந்த தர்ம நெறிகளை சரியா செய்யாத, நாம செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா சிறப்பா செய்யலைன்னா திரும்ப அந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பத்து விஷயமா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு திரும்ப மறுபிறப்பு எடுப்போம். அதனால இந்த ஜென்மத்திலேயே நாம திருத்தமா எல்லா விஷயத்தையும் செஞ்சிடணும். அதே மாதிரி நம்ம எழுதின ஆன்சர் பேப்பரையே, நாம க்வெஸ்சன் வந்திருக்கும் ஆன்சர் பேப்பர் நம்ம எழுதி கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆன்சர் பேப்பரே நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க, நீங்க இப்படி இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க. அதனால இதை வந்து முதல் ரியலைஸ் பண்ணிட்டு ரீபர்த், அடுத்த பிறப்புக்கான பிளானை நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நாம வந்து என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாக்குறப்போ, ஓ நாம இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இப்படி வந்து மாமிசத்தை கொன்று சாப்பிட்ருக்கோம், இந்த மாதிரி தருணத்துல இந்த மாதிரி வயசுல வந்து இவங்களோட விஷயத்துல நாம வந்து தலையிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே, நாம என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம எல்லா என்னென்னலாம் சரியா பண்ணலையோ அது எல்லாமே நமக்கு தெரிய வரும். நம்மளோட ஆன்சர் ஷீட் நம்ம கையில தானே இருக்கு. நாம அதை பார்த்து, ஓ இதெல்லாம் நான் வந்து அடுத்த ஜென்மம் எடுத்து
நாம நான் இதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நான் இந்த அவங்களுக்கு என்ன துன்பம் கொடுத்தனோ அதை நான் வந்து அனுபவிச்சு என்னுடைய கர்ம வினையை நான் போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம வந்து மறுபிறப்பை எடுப்போம். இது எல்லாமே நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டா இப்ப செய்யற செயலே நாம திருத்தமா 100% ரொம்ப சிறப்பா கொடுத்துருவோம். அதனால இந்த விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். ஆன்மாவுக்கு அழிவில்லை. நாம வந்து நாம செய்யற செயலை சிறப்பா செய்யணும், அப்படி செய்யலைன்னா நாம திரும்ப மறுபிறப்பு எடுப்போம் சிறப்பா செய்யற வரைக்கும் அப்படின்ற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இதுதான் மூன்றாவது விஷயம். அடுத்ததா நாலாவது விஷயம், இந்த தியானம் பண்றப்போ ஞானம் நம்ம அடையிறப்போ நிறைய மகத்தான செயல்களை வந்து நாம செய்ய ஆரம்பிப்போம். தியானம் செஞ்சு செஞ்சு நிறைய விஷயங்களை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறப்போ ரொம்ப மகத்தான விஷயங்களை நாம செய்வோம். அது என்ன அந்த மகத்தான விஷயங்கள்னா, நாம தியானத்துக்கு முன்னாடிக்கும் அப்புறத்துக்கும் எடுத்தாலே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நாமளையே நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். மொதல் வந்து உயர்தரமான எண்ணங்கள் தான் நமக்குள்ள இருக்கும். தியானம் பண்ணி அதை பயிற்சி இடைவிடாத தியானத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ நம்மளுடைய எண்ணங்களே ஒரு குவாலிட்டியான எண்ணங்களா இருக்கும். நம்மளுடைய பேச்சு செயல் எல்லாமே ஒரு தரமான மகத்தானதா இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கொடுத்தா அதை சாமர்த்தியமா அதை எக்ஸலன்ஸா நல்ல திருத்தமா செஞ்சு முடிச்சிருவோம். அதுக்கு தியான பயிற்சி கண்டிப்பா தேவை. அதுக்கு அடுத்தது ஒரு விஷயம், அதே மாதிரி ஒரு செயல் செஞ்சோம்னா நம்ம அதை முழுமையா கஷ்டம் இல்லாத ஈஸியா சுலபமா சுறுசுறுப்பா இதெல்லாம் செய்யறதுக்கு தியானம் வந்து உதவி புரியும். அடுத்தது வந்து அந்த செய்யற விஷயத்தையே நாம ஆனந்தமா செய்யறோமா. ஒரு விஷயம் நமக்கு கொடுத்தாங்கன்னா அதை வந்து பர்ஃபெக்டா செஞ்சிருவோம் ஒரு முழுமையா, ஆனா அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டே செய்யறோமா அப்படின்றதையும் நாம செக் பண்ணிக்கணும். நாம தியானம் பண்ண பண்ண இது எல்லாமே நமக்கு புரிய வரும். ஏதோ ஒண்ணு இடிக்குதே அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்ப இன்னும் நிறைய நேரம் தியானம் பண்ணி நிறைய புத்தகங்கள் வாசிக்க நிறைய பேரோட அனுபவத்தை கேட்க கேட்க நாம வந்து திருத்தமாவும் செய்வோம், அதே சமயத்துல ஆனந்தமாவும் அதை வந்து எடுத்துட்டு செய்வோம். அடுத்தது நம்ம ஆபீஸ்லயா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும் நமக்கு கொடுக்கக்கூடிய செயல்கள் வந்து அதுல வந்து வேற ஒரு நபரை ஏற்றம் இறக்கமா கொடுப்பாங்க. நீ இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ற அந்த செயல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நாம தியானத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஏற்றமான, இது வந்து ஒரு சுப்பீரியரான ஜாபு, இது வந்து இன்ஃபீரியரான ஜாபு, இது வந்து ஏற்றமானது இது தாழ்வானது அப்படின்ற அந்த கண்ணோட்டம் எல்லாமே போயிட்டு அந்த விஷயத்தை நாம அந்த மாதிரியான அந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்காத அந்த செயல்ல மட்டும்தான் நாம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்கு ஒரு செயல் கொடுத்துருக்காங்களா, அது எப்படிப்பட்ட செயலா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி முழுசா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நாம திருத்தமா ரொம்ப விழிப்புணர்வோட ரொம்ப அழகா அதை வந்து செஞ்சு முடிச்சிருவோம். இதுக்கு எல்லாமே தியானம் வந்து இடைவிடாத பயிற்சி பண்ணணும். அப்போதான் நாம வந்து இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்மளாலே நம்ம உணர முடியும். தியானம் பண்ணி பண்ணி அந்த செயலை முன்னாடிலாம் அந்த செயல் இப்படிப்பட்ட செயல் அப்படிப்பட்ட செயல்னு சொல்லி யோசிச்சிருப்போம். ஆனா இப்ப அந்த விவாதமே இல்லாத அந்த செயலை மட்டும் முழுமையா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய விழிப்புணர்வு நிலை, அதாவது புரிதல் நிலை வந்து அதிகப்படியா ஆயிட்டே இருக்கும். நம்மளுடைய புரிதல் நிலை வந்து அதிகமாயிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அது மூலியமா நாம வந்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்குவோம். நாம நம்ம நிலையிலிருந்தும் பார்ப்போம், அதே மாதிரி மத்தவங்க நிலையிலிருந்தும் அந்த விஷயத்த நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோபம் வரும், ஏன் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு. ஆனா தியானம் பண்ணி பண்ணி நிறைய விஷயத்த நாம ஞான ரீதியா புரிஞ்சுக்கிறப்போ உணர்றப்போ நாம நம்ம சைட்ல இருந்து பார்ப்போம், அவங்க மன ரீதியிலிருந்து ஓ இவங்க இப்படி பண்ணிருக்காங்க இதுதான் ஆனா மூல காரணம் பரவாயில்ல அதனால என்னன்னு அவங்கள வந்து நாம வந்து பெருசா எடுத்துக்கிட்டு திட்டவோ காசி பண்ணவோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். அடுத்ததா ரொம்ப முக்கியமா, இது வந்து என்னுடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்டிபெண்டா நாம செயல் பண்ண செயல்புரிய ஆரம்பிப்போம். எப்பொழுதுமே ஒரு டிபெண்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நாம செய்யறது கரெக்டா அப்படின்ற அந்த ஒரு விஷயம், மத்தவங்களுடைய ஒரு இது சரியா பண்ணிட்ட அப்படின்ற அந்த ஒரு சர்டிபிகேட் மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா தியானம் பண்ணி பண்ணி நிறைய விஷயங்களை நாம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாம வந்து சுதந்திரமா செயல்பட ஆரம்பிப்போம், சுதந்திரமான முடிவுகள் எடுப்போம், ரொம்ப இண்டிபெண்டா எந்த ஒரு விஷயத்துக்கா இருந்தாலும் நாம முழு சுதந்திரத்தோட நம்மளுடைய செயல்களை ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் செஞ்சு முடிப்போம். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தியானத்தின் மூலியமா
நம்ம நிறைய ஆன்ம ஞானம் அடைஞ்சி நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி, அதாவது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சியை முன்னேற்றம் அடைய செஞ்சுக்கிட்டே மற்றவங்களையும் நாம் வந்து ஆன்ம முன்னேற்றம் அடையிறதுக்கு நாம் உதவி பண்ணுவோம். உதவினா நாம் வந்து அவங்களுடைய இண்டிபெண்டன்ட், அதாவது அவங்களுடைய விஷயத்தில் மூக்க நுழைக்காத நாம் வந்து அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக, அவங்களா கேட்குறப்போ ஒரு மாரல் சப்போர்ட் கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருப்போம். அதே மாதிரி அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்தை கௌரவிப்போம். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்போர்ட்டிவாக, ஒரு ஸ்போர்ட்டிவான வேர்ட்ஸ் சொல்லி அவங்கள கௌரவிச்சு நாம் எல்லாருமே ஞானி ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் நம்மளுடைய கவனம் செலுத்துவோம். இது எல்லாமே மகத்தான செயல்கள், இது எல்லாமே மகத்தான செயல்கள். இது வந்து தியானம் பண்ண பண்ண நம்ம நிறைய ஞானமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ண பண்ண இது எல்லாமே ஈஸியாக கைகூடிடும். இதுதான் நாலாவது விஷயம். அடுத்ததா அந்த ஐந்தாவது விஷயம் என்னன்னா, விரைவான ஆன்ம வளர்ச்சி நம்மளால் அடைய முடியும். விரைவான ஆன்ம வளர்ச்சியை நம்மளால் அடைய முடியும். அதாவது நாம் தியானம் பண்ணி பண்ணி நிறைய விஷயங்கள் புரிய வர வர நம்ம ஒவ்வொரு கணமுமே ரொம்ப விழிப்புணர்வோடு வாழ்வோம். நம்ம ஒவ்வொரு விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து பெரிய விஷயம் அந்த மாதிரி சின்னது பெருசுன்ற அந்த பாகுபாடே முத போயிடும். நம்ம செய்கிற எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு கணமுமே அந்த அடிப்படையான ஞானம் என்ன அப்படின்ற அந்த விழிப்புணர்வு நிலையிலே ரொம்ப கவனமாக, அதுக்கப்புறம் இது நாம் வந்து தர்மம், இது வந்து செய்யலாமா வேணாமா அப்படின்ற அந்த தெளிவும் நமக்கு வந்துடும். இது சத்தியமான விஷயமா, இது தர்மத்தின் படி இருக்கா, உண்மையான விஷயமா அப்படின்ற அந்த விஷயம் வந்து நமக்கு ஈஸியாக புலப்பட ஆரம்பிச்சிடும். அதாவது அடிப்படையான ஞானம் சொல்கிற அந்த விழிப்புணர்வு நிலை, புரிதல் நிலையோட நாம் எல்லா செயலியுமே நாம் வந்து அணுகுவோம். இது எப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களே வந்து நாம் வாட்ச் பண்ண ஆரம்பிப்போம். நாம் வந்து ஒரு எண்ணம் நினைக்கிறோம் அப்படின்னா இது தேவைன்னா அதை வந்து நினைப்போம், இல்லாட்டி பிளாங்காக தான் இருப்போம். இப்போ ஒரு விஷயம் நாம் செய்யணும் அப்படின்னா மூச்சை கவனிச்சு அதை செய்யலாமா வேணாமா அப்படின்றப்ப மட்டும் நம்ம மனசை வந்து ஒர்க் பண்ண விடுவோம். அதுக்கப்புறம் நாம் வந்து நோ மைண்ட் ஸ்டேட்லேயே போயிடுவோம். மூச்சை கவனிச்சு நம்ம வந்து எண்ணமற்ற நிலைக்கு போகிறதுனால காஸ்மிக் எனர்ஜியை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி இது இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லா இதுக்குமே அப்ளை பண்ணுவோம். அது எண்ணமாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு முடிவெடுக்கிற சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கணமுமே விழிப்புணர்வாக வாழ்வோம். இதை தான் பத்ரிஜி அவர்களும் சொல்லியிருக்காரு. நாம் வந்து எந்த விஷயம் எந்த செயல் செஞ்சாலுமே அது சத்தியமான செயலாக செய்யணும், அதே மாதிரி முழு விழிப்புணர்வோடு செய்யணும். அதனுடைய நோக்கம் ரொம்ப 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 முக்கியம் சொல்லியிருக்காரு. நாம் எதுக்கோசரம் செய்கிறோம் அப்படின்ற அந்த நோக்கம், ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு பேச்சாக இருந்தாலும் ஒரு எண்ணமாக இருந்தாலுமே நாம் அதனுடைய நோக்கம் என்ன, இந்த செயலை செய்யறதுக்கான காரணம், நோக்கம்னா காரணம், ஒரு செயலை நாம் செஞ்சிட்ருக்கோம் அதுக்கான காரணம் என்ன, இதை வந்து சுயநலமாக செய்கிறோமா இல்லை பொதுநலமாக செய்கிறோமா, இதை வந்து நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கோசரம் செய்கிறோமா அப்படின்னு நாமளே நம்மளை செக் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நாம் வந்து ஆன்ம வளர்ச்சி வந்து சீக்கிரமாக அடைஞ்சிருவோம். நம்ம வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்குவோம். அடுத்தடுத்து என்ன பண்ணணும், இந்த புக்கை படிக்கணும், அடுத்தது வந்து இந்த விஷயத்தை கேட்டுக்கணும். அதே மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், அது மூலியமாக அவங்களும் ஆன்ம முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்ற அந்த விஷயத்தில் வந்து ஒரு தெளிவாக நம்ம வந்து செயல்பட ஆரம்பிப்போம். இது எல்லாத்துக்குமே, இந்த அஞ்சு விஷயத்துக்குமே நாம் மொதல் ஆயுதமாக நாம் வந்து பயன்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா தியானம். தியானம் செஞ்சாதான் நாம நோ மைண்ட் ஸ்டேட்டுக்கு தியானம் செய்ய, மூச்சை கவனிச்சுக்கிட்டே நாம இருந்தாதான். தியானம்னா நம்ம ஆனாபானசதி, உள்ள இருக்கிற மூச்சு வெளிவர மூச்சு அதனுடைய கவனம் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நாம எண்ணமற்ற நிலைக்கு போவோம். அப்படி எண்ணமற்ற நிலைக்கு போகிறப்ப தான் இந்த இயற்கையின் சக்தியான காஸ்மிக் எனர்ஜியை நாம் வந்து உள்ளே எடுத்துக்கிறோம். நாம் உள்ளே எடுத்துக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜியானது வந்து நம்ம நாடி நரம்பு மண்டலத்தை எல்லாம் சுத்தம் பண்ணுது. உடல் ரீதியாக நாம் வந்து 100% பியூர் ஆகிடுவோம். அப்புறம் மனதையும் தெளிவுபடுத்துது. இது சரி, இது வந்து செய்யலாம், இது செய்ய வேண்டாம் அப்படின்ற அந்த தெளிவான மனநிலையும் கொண்டு வருது. அதுக்கப்புறம் நாம் எல்லாரும் ஆன்மா, நான் ஆன்மா, அதே மாதிரி தான் நான் எப்படி ஆன்மாவோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஆன்மா, நம்ம எல்லாரும் ஒன்று, நம்ம தர்மத்தின் படி தான் வாழணும்,
அப்படின்ற அந்த எல்லா விஷயமே நமக்கு தெரிய வரும். நாம் வந்து இன்னைக்கு தியானத்திலிருந்து ஞானத்திற்கு அந்த ப்ரோக்ராமில் வந்து தியானம்னா என்னன்னு பார்த்தோம், ஞானம்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் அஞ்சு முக்கியமான விஷயம் பார்த்தோம், அஞ்சு ஞான முத்துக்கள் பார்த்தோம். அது என்னன்னா, முதல் வந்து ஞானம்னா என்ன, ஞானம் எத்தனை வகைப்படும், ஞானம் அப்படின்றது வந்து இரண்டு வகைப்படும், ஆன்ம ஞானம் ஒன்று, பௌதிக ஞானம் ஒன்று. பௌதிகமாக இருக்கிற இந்த உடலுக்கு வந்து நாம் ஞானத்தை கொடுத்து சரியான முறையில் நாம் வழி நடத்தணும். அதேமாரி ஆன்மாவுக்கு எது சரியான விஷயமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் வழி நடந்துறப்போ நம்ம ஆன்ம ஞானம் அடையலாம். அதுதான் முதல் விஷயமாக பார்த்தோம். அடுத்ததாக தர்மம். தர்மம்னா என்ன, தர்மமே மூணு வகையாக பிரிக்கிறாங்க. அது வந்து தேக தர்மம், உடல் தர்மம் முத ஒன்று, முத விஷயம். அடுத்தது சமுதாய தர்மம், சொசைட்டியில் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த சமுதாய தர்மம் இரண்டாவது. மூன்றாவது ஆன்ம தர்மம், ஆன்ம ரீதியாக நாம் யார், எதுக்கு இந்த பிறப்பு எடுத்திருக்கோ அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்யணும். மற்றவங்களுக்கும் நாம் வந்து தார்மீக ஆதரவு கொடுத்து உதவி பண்ணணும் அப்படின்றது இந்த இரண்டாவது தர்மத்தில் வருது. முதல் ஞானம்னா என்ன, இரண்டு வகை பார்த்தோம். அடுத்தது தர்மம்னா என்னன்ட்டு அந்த மூணு வகை பார்த்தோம். அடுத்தது ஆன்மா அழிவற்றது, ஆன்மாவுக்கு வந்து அழிவே கிடையாது அப்படின்ற அந்த விஷயத்தையும் பார்த்தோம். அடுத்தது மகத்தான செயல்கள் நாம் செய்யறதுக்கு தியானம் வந்து ஒரு மாபெரும் உதவியாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்ததாக ஆன்மா வளர்ச்சி விரைவாக நாம் அடையிறதுக்கு வந்து இந்த தியானம் எந்தெந்த விதத்தில் தான் உதவியாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இதுதான் தியானத்திலிருந்து ஞானத்திற்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.